சார், இப்போ வந்து நம்ம சைடில் அந்த வால்யூம் பட்டன், அப் டவுன் வரக்கூடிய அந்த ஆனா பட்டன் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஸ்டிப்பு பெரும்பாலும் இப்போ தான் எல்லா மாடலுக்கு வந்துட்டுருக்கு. ஸ்டிப்பு கட் ஆகிடுச்சின்னு சொன்னால் அதே ஸ்டிப் சேம் கிடைக்காது. அதே நார்மல் ஸ்டிப் எது போட்டாலும் அப் டவுன் மாறி வரும், இடம் மாறும், ஷார்ட் ஆகும். அப்போ அதுக்கு என்ன பண்ண போகிறோம், இந்த ஸ்டிப் இல்லாமல் நம்ம வந்து இந்த மாதிரி ஸ்டிப்ஸை வச்சு நம்ம ஆல்ட்ரேஷன் பண்ண போகிறோம். சில பார்த்திங்கனா நாலு கால் இருக்குது பார்த்திங்களா சார், ரெண்டு வயர் அடிச்சிருக்கு பார்த்திங்களா, ப்ளஸ் மைனஸ் அடித்து நம்ம ஸ்டார்ட் பண்ணி ஒர்க் பண்ண வைக்கலாம். மூணு பட்டன் அதை எடுத்து வச்சுருக்கேன், மூணு லைன் வச்சுருக்கேன், ஸ்விட்ச் வச்சுருக்கேன். இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா சைடில் ஏற்கனவே சொன்ன வீடியோவில் சொல்லியிருப்பேன், இந்த அஞ்சு பின்னோட வேல்யூ வோல்ட்டு நம்ம செக் பண்ணி பார்த்துட்டு எது அப் டவுனு ஆனா பட்டன் கண்டுபிடிக்க போகிறோம். அதுக்கு மீட்டரை வந்து நம்ம 20 வோல்ட்டில் வச்சுட்டு நம்ம செக் பண்ணி போகிறோம். 20 வோல்ட்டை வச்சுட்டோம், வச்சுட்டு பேட்டரியில் வோல்ட்டு பேட்டரியை கனெக்ட் பண்ணியாச்சு. ப்ளஸ் மைனஸ் வோல்ட் வந்து உள்ளே ஒரு தான் செக் பண்ண போகிறோம். பேட்டரி போட்டோன்னா பவர் சப்ளைலேருந்து நேரம் ஆனால் 6 வோல்ட் வரும். அப்படின்னா இது மைனஸு, ப்ளஸ் எப்படி கண்டுபிடிக்கணும், வச்சு பார்க்கும்போது வோல்ட் ஒரு தான் பாருங்கள், 3.6 இருக்குது, 2.8லேருந்து 3.6 வரைக்கும் வோல்ட் வரும். இதை நம்ம என்ன பண்ணோம், இது ஆன் ஆஃப் வோல்ட்டு, இதை நம்ம ஸ்டார்ட் பண்ணி பார்க்க போகிறோம். இதில் ப்ளஸ் மைனஸ் வச்சு நம்ம ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஆன் ஆஃப் வோல்ட்டு பாருங்கள் வந்துருச்சு, 3.6 வோல்ட் வந்துருக்கு. இதை நம்ம ரெண்டையுமே ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஸ்டார்ட் பண்ணதுக்கப்புறம் ஸ்டார்ட் பண்ணதுக்கப்புறம் வோல்ட்டு வருதான் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஆனால் பட்டன்லேருந்து வால்யூம் பட்டன் கொண்டு வருதான் பாருங்கள், சரியாக ஸ்டார்ட் பண்ணால் மட்டும்தான் வோல்ட்டு கிடைக்கும். ஸ்டார்ட் பண்ணிவிட்டோம். இப்போ பாருங்கள் மைனஸை காமனாக வச்சுக்கிறேன், வச்சுட்டு மஸ்ட் எக்ஸ்ட்ரா அந்த மூணாவது பெண் இருக்குது சார், மூணாவது பெண் வால்யூம் பட்டன் வோல்ட்டு செக் பண்ணி பார்க்குறோம். வோல்ட் வரதான் செக் பண்ணி பாருங்கள், ப்ளஸ் வச்சு மைனஸ் வச்சு ப்ளஸ் பார்க்குறோம். வோல்ட் வருது பார்த்தீங்கன்னா 7.7 வருதா மேலே. அடுத்து ரெண்டாவது பெண் வைங்க, அதுக்கும் அதை 1.7 வருது. கடைசியாக வருது வந்து வைங்க, வோல்ட் வராது, ஏன்னா மைனஸ் வோல்ட்டாக இருக்குது வால்யூமில். அப்போ ப்ளஸ்ஸை வச்சுக்கிட்டு ரெண்டாவது லைன் ப்ளஸ் பார்த்தோம் பார்த்தீங்களா, மேலே வச்சு பாருங்கள் மைனஸ் வோல்ட் காட்டும். அப்போ இது மைனஸ்ஸு, இது ரெண்டு ப்ளஸ்ஸு, இது ஆன் ஆஃப் ஸ்விட்ச்க்கு ப்ளஸ், இது மைனஸ். இது ப்ளஸ் மைனஸ் நான் ஆன் ஆஃப் ஸ்விட்ச் அடிக்க போகிறேன். மூணு லைன் எதுக்குன்னா, இதில் இந்த செட்டு இந்த காமனாக வச்சுக்கிட்டு மைனஸை காமனாக வச்சு ரெண்டு லைனுக்கும் தனித்தனியாக வால்யூம் அப்புக்கும் டவுனுக்கும் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். நம்ம இதெல்லாம் சாலி பண்ண போகிறேன், ஆனால் சிக்கு ரெண்டு லைன் எடுத்துக்கிறேன், ப்ளஸ் மைனஸ் எடுத்துக்கிறேன். ப்ளஸ்ல ஒரு லைன் அடிச்ச, மைனஸ்ல ஒரு லைன் அடிக்க, இப்போ வால்யூமில் எடுக்க போகிறேன். வால்யூமில் அப்பு டவுனு, இது மூணாவது லைன் வந்து ப்ளஸ் பார்த்தோம், ப்ளஸ் கொடுத்துட்டேன். ரெண்டு காலம் எப்படி எடுத்து வேணா அடிச்சுக்கலாம், ப்ளஸ் மைனஸ் பார்க்கணும் அவசியம் இல்லை சுவிட்சில். இதில் ஒரு லைன் அடிச்சார், ரெண்டு ப்ளஸ் ரெண்டே ஒன்றா சேர்த்து மேலே சுவிட்ச் போட்டோம் பார்த்தீங்களா, ஸோ ரெண்டு வயரை ஒன்றா சேர்க்க போகிறேன். ஒன்றா சேர்த்து மேலே மைனஸ் பார்த்தோம் பார்த்தீங்களா, இதில் அடிக்கப்படுறேன். இது காமன் மைனஸ் கிடையாது, அது வரக்கூடிய வால்யூம் அப்புக்கு டவுனுக்கு வரக்கூடிய காமனாக பொதுவாக வரக்கூடிய மைனஸ் கிடையாது, இது ரெண்டுக்கும் சிக்னல் வரக்கூடிய மைனஸ். இது அடிச்சிட்டேன், நம்ம தேவைப்படுற இடத்துல வச்சுக்கலாம், நம்ம அப்பு டவுனு எது தேவைப்படுதோ எந்த இடத்துல வச்சு ஃபிட் பண்ணி டேப் வச்சு ஓட்டிக்கலாம்.
ஆனாக போட்டனா சார் பண்ணிட்டேன் சார். ஆன் ஆகிட்டு பார்த்தீங்கன்னா ஆன் ஆஃப் லைன் அடிச்சிருக்கேன், ஆன் ஆஃப் பட்டன் ஒர்க் ஆயிடுச்சு. அடுத்து வால்யூம் அப் டவுன் வந்து கால் பண்ணி நம்ம செக் பண்ணி பார்த்துக்கலாம். நம்ம ப்ரெஸ் பண்ணும்போது வால்யூம் கூடிச்சு குறையுது அப்படின்னு சொன்னால் அதில் அப்டவுன் சொல்லி தனியாக எடுத்து வச்சுக்கலாம். கால் பண்ணி தான் செக் பண்ணலாம், பாஸ்வேர்ட் பேட்டர்லாம் கொடுக்கணும். நம்பர் லாக் இருக்கிறனால சொல்கிறேன், இங்கே பாருங்கள் வால்யூம் கூடுது. வால்யூம் குறையுது. ஓகே சார், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனை ஓகே பண்ணுங்கள். நம்ப நன்றி.